முக்கிய செய்தி. மழை வெள்ளத்தில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் கொண்ட அமர்வு முன்பு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மழை வெள்ளத்தில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இந்த விசாரணை குறித்து சொல்லுங்க. மழை வெள்ளத்தில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் கொண்ட முன்பு இந்த விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. நாளை 11:30 இந்த விசாரணை என்பது தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சிபிசிஎல் தரப்பில் அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிபிசிஎல் வழக்கத்திலிருந்து ஏற்றப்பட்ட நீதியினுடைய அளவு 48,000 கன அடி நீர் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தீர்ப்பாயத்தின் சார்பில் அந்த வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய கழிவுடைய அளவு எவ்வளவு என்கின்ற அந்த கேள்வி, அதற்கு தெளிவான விளக்கங்களை அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டு, மேலும் அரசு தரப்பில் இதுவரை சேகரிக்கப்பட்ட ஆயில் கழிவுகளினுடைய அளவு என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான முழு அறிக்கையினையும் இன்று மதியம் 2:15 வந்து மீண்டும் விசாரணை என்பது நடைபெறும் என அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சற்று முன் இந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சிபிசிஎல் நிறுவனம் சார்பில் அறிக்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.